ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் டிராஃப்ட்லேருந்து. ஸோ காலைல தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டவுலி வந்து டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டிராஃப்ட்லாம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரீ ஏஜென்ட் வந்து தெரிய வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட்லேயும் வந்து போவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா நம்மளோட முஸ்தஃபா அலி, டாப் சிகலர் அண்ட் என்எக்ஸ்டிலேருந்து ஒரு ஸ்டார் வந்து வான் வேக்னர், தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்விபி அண்ட் நம்மளோட ஓமாஸ் அண்ட் எம்விபி வந்து பேசியிருக்காங்களா. ஸோ வந்து ஓமாஸை வந்து ரெண்டு பிராண்ட்லேயும் வந்து போக வைக்கணும், அதனால் வந்து ஃப்ரீ ஏஜென்ட் ஆக்குறீங்க. ஸோ ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டாங்க இவங்க வந்து ரெண்டு பிராண்ட்லேயும் போவாங்க, கெத்து தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து தப்பு. லைக் வந்து நம்ம கிரிக்கெட்டில் நான் ஜோக்கராக ஆடுறேன்டா, நான் வந்து இந்த டீமுக்கும் ஆடுவேன், அங்கேயே பேட்டிங் ஆடுவேன், இங்கே பேட்டிங் ஆடுவேன் வந்து ஜாலியாக இருக்கும். பட் இங்கே டவுலியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கதை கிடையாது. இங்கே ஃப்ரீ ஏஜென்ட்டாக என்ன அர்த்தம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ டவுலி ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக வந்து எந்த ஃபியூச்சர் வந்து பிளான் வச்சுன்னு இல்லை, இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா ஏதோ பிளானுமே இல்லை. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்டின் தியோடியும் மண்டே ட்ரால் வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பிராண்டில் வைக்கிறாங்கன்னா என்ன பிளான் வந்து வச்சுருப்பாங்க, இந்த ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு இதை ஜெயிப்போம், இந்த டைட்டில் பிக்சரில் போவோம், மேபி மனித பையன் ஜெயிப்போம், இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டில் வந்து வைப்பாங்க. இன்ஃபேக்ட் ரிலீஸ்லாம் கூட வரல அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாதிக்கப்படுற ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் தான். ஸோ எஸ் இது வந்து ஒரு ஷேட் நியூஸ் தான் ஆஸ் அ ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கிறது. ஆனால் இதே வந்து நம்மளோட ப்ராக் அண்ட் எஜ்ஜெலாம் வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருந்தாங்கன்னா அது வந்து வேறு, அதை வந்து டபிள்யூ வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ராக் வீஸ் வரலையா, ராவில் வந்து அமுச்சு விட்டுடலாம். ஸ்மாக்டவுனுக்கு வீஸ் வரலையா, ஸ்மாக்டவுன் அமுச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி அவங்கள வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க தவிர, பட் இந்த ஸ்டார்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் இருந்து வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆக மொத்தத்தை சொல்லணும்னா இவங்களுக்கான வந்து எந்த பிளானுமே கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் சேடான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் வரப்போகிற மண்டே ஏற்றா பற்றி. ஸோ ரீசெண்ட்லி இப்போ வந்து ஜெய் நியூஸ் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போ மண்டே ஏற்றாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து தடப்படும். அண்ட் அந்த ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா மேபி பிரியங்கா பேல் வந்து அந்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து பண்ணுவாங்க தன்னோட அந்த ரா உமன் சாம்பியன்ஷிப்புக்காக. ஏன்னா அவங்க வந்து ஸ்மாக்டவுன் வந்து டிராஃப் ஆகிட்டாங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா பிரியங்கா பேல் வந்து அந்த ரா உமன் சாம்பியன்ஷிப்புக்காக வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் மேபி நம்ம வந்து டைட்டில் சேஞ்ச் கூட வந்து பார்க்கலாம்னு வந்து சொல்லப்படுது. எனக்கு இன்னமும் டவுட்டாக இருக்குது. பட் ஏன்னா வந்து என்எக்ஸ்டிலேருந்து வந்து டிராஃப்ட்லாம் பண்ணி நிறைய ஸ்டார்ஸ் வந்து வராங்க. உமன்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட அந்த டிராஃப்டில் நம்ம பார்த்தோம் காலில். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து வராங்க. ஸோ இப்போ வந்து டிராஃப்ட் வந்து நந்தன் இருக்குது, ஒரே ஹைப்பாக இருக்குது. ப்ளஸ் இவங்க வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா எதனா யாருனா வந்து ரிட்டர்ன் பண்ணி இல்லை வந்து சர்ப்ரைஸாக வந்து எதனா சம்பவம் நடக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ பாப்பா மண்டே ஏற்றால இந்த ஓப்பன் சேலஞ்சில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் கேஸ் இன்றைக்கி தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் 2012 ப்ராக் வர்சஸ் ஜான்சனாக மேட்ச் வந்து நடந்தது. ஸோ லிட்டரலி இந்த மேட்ச் வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாது. அந்த ப்ராக்கோட அந்த டாமினன்ஸ், லிட்டரலி அந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஜான்சனை பட் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பார். ஆனால் மேட்சோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா ப்ராக்காக தான் இருப்பார். இந்த மேட்ச் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராக் வந்து ஜான்சனாக பிறந்திருப்பார் மண்டே ஏற்றால. சேம் லைக் வந்து கோடி வந்து ரெஸ்டல் மீனில் தோத்ததுக்கப்புறம் மண்டே ஏற்றால வந்து ப்ராக் போட்டிருப்பார். அண்ட் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கான பேக்லாஷ் வந்து மேட்ச் நடக்கும் போது. ஸோ வெயிட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நம்ம வந்து வரப்போ பேக்லாஷில் பார்ப்போமா கோடி வர்சஸ் ப்ராக்கோட மேட்ச்சில். பதில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அப்போ ஜான்சனாக பண்ணார் அதே மாதிரி கோடி பண்ணுவாரா வரப்போ பேக்லாஷில்? பதில் இன்றைக்கி தான் வந்து ஜான்சனா வர்சஸ் ப்ராக்கோட மேட்ச் வந்து நடந்தது எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் 2012. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஆஸ்டின் தியோரி அண்ட் டாமினிக் மிஸ்டரியை பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து நான் இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப கவனிச்சுன்னு இருக்கேன். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இதில் வந்து ட்விட்டராக இருக்கட்டும், ஆஸ்டின் தியோரி அண்ட் டாமினிக் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவே சுற்றினிருக்காங்க. அண்ட் ஸ்டோரியை வந்து ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா வந்து போகிறாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தா ஒன்றா வந்து அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டு போய் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ அண்ட் நம்மளோட ஆஸ்டின் தியோரி வந்து சுற்றினிருக்காங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் அதெல்லாம் வந்து போய் பார்த்தா ஃபேன்ஸோட பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஸோ மேபி நம்ம வந்து கூடிய சேர்த்துல இவங்க ரெண்டு பேர் வந்து டீம் ஒர்க் பண்ணுறது வந்து பார்க்கலாம் சார். ஆஸ் அ டேக் டீம் இந்த ரெண்டு யங்ஸ்டர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஆஸ் அ டேக் டீம் வந்து நல்லா இருப்பாங்க. அண்ட் ஃபியூச்சரில் மேபி இவங்க ரெண்டு பேர் வந்து மீடியம் கூட பண்ணலாம். எஸ் இப்போ நம்ப முடியாது நம்மளால. பதில் இந்த ரெண்டு யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியை விட ஆஸ்டின் தியோரி வந்து கொஞ்சம் மேலே போயிட்டாரு. அண்ட் எஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட புக்காட்டி பற்றி. ஸோ ரீசெண்ட்லி வந்து புக்காட்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உமன் டிவிஷனில் வந்து ஒரு மிட் கார்ட் டைட்டில் வந்து வரணும் உமன்ஸ்க்காக அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் வாய்ப்பு இல்லை. அண்ட் வேணான்னு வந்து சொல்கிறேன், ஆல்ரெடி டேக் டைட்டில் இருக்குது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் ரா உமன் சாம்பியன்ஷிப் இருக்குது, ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ இதில் வர வந்து இந்த மிட் கார்ட் டைட்டில் கொண்டு வந்தாங்கன்னா அதாவது நம்மளோட மென்ஸில் ஐசி டைட்டில் அண்ட் யூஎஸ் டைட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி உமன்ஸ்லேயே வந்து கொண்டு வரணும்னு வந்து புகாட்டி சொல்லியிருக்காங்க. நான் வந்து பர்சனலி இதெல்லாம் வந்து பார்க்க வரும்ல, ஏன்னா ஆல்ரெடி உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்து மேட்ச் வந்து கட் பண்ணிடுறாங்க மண்டே நேட்டோ. இந்த மாதிரி இதில் வர எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடும். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, மிட் கார்டு வந்து உமன்ஸ்க்காக வரணுமா இல்லைன்னு வந்து மறக்காமல்
கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து டபிள்யூட லைவ் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த பாரிஸில் வந்து லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் நடந்திருக்கு, பெரிய பெரிய மூவ்மெண்ட் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட விஷ்னரி செத்தோன்ஸோட தீம் சாங் பார்த்தீங்கன்னா அந்த பாரிஸில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 14 நிமிஷம் வந்து இது பாடியிருக்காங்கன்னு வந்து சொல்லப்படுது. அதாவது நம்மளோட செத்தோன்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் மேக் பண்ணுவாங்களே, ஸோ வந்து என்ட்ரன்ஸ் மேக் பண்ணும்போது அவர் பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து பார்த்துட்டார் அந்த ரிங் கார்னரில். அண்ட் ஃபேன்ஸோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நிமிஷம் வந்து அந்த சாங்கை வந்து பாடினாங்க. ஸோ லிட்டரலி பாரிஸில் இருக்கிற ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா தீச்சு விட்டாங்க, வேறு லெவலில் வந்து அந்த பாட்டு வந்து பாடினாங்க. அண்ட் இன்னொரு மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரன் கார்பினை வந்து வேறு லெவலில் வந்து சப்போர்ட் காமிச்சிருக்காங்க. அதாவது பேரன் கார்பின் பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சியர் பண்ணாங்க. அண்ட் லுக் லைக் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பின் வந்து அந்த சோலியை வந்து ஒரு பெரிய பேபி ஃபேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கண்டிப்பாக பேரன் கார்பின் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து அவர் மறக்கவே மாட்டார். அண்ட் கடைசியில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி செல்ஃபியில் எடுத்து வந்து போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேரன் கார்பினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் நாளாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து டபிள்யூ வந்து யாரெல்லாம் புதுசாக பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பின் வந்து கண்டிப்பாக பிடிக்காது, ஏன்னா அவரோட கேரக்டர் வந்து அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து டபிள்யூ வந்து ரொம்ப நாளாக பார்க்குறீங்கன்னா அப்போனா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேரன் கார்பினோட ஃபேனாக இருந்திருப்பீங்க. பேரன் கார்பினோட ஒரு அந்த வுல்ஃப் கேரக்டர் இருந்தது, லிட்டரலி அது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருந்தது. அண்ட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவர் கெமிக்கே செம்ம ஸ்ட்ரிக்டாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அவரோட அந்த கிஸ் ஆஃப் டெத் தான் பேர் வந்துச்சு, எண்ட் ஆஃப் டெத். ஸோ அந்த எண்ட் ஆஃப் டெத்தோட ஃபினிஷர் போடும்போது கூட மாசாக இருக்கும். பட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணதில்லை. பட் நீங்கள் வந்து பேரன் கார்பினை அந்த பழைய கேரக்டரில் வந்து பார்க்க விரும்புகிறீங்களே அதில் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பிளட்லைன் பற்றி. ஸோ என்ன தான் நடக்க போகுது, இப்போ என்ன தான் கதை, சோலோ வந்து ஊசோஸ் மேலே அட்டாக் பண்ண போகிறாங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்மாக்டவுனில் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒன் டார் அட்டாக் பண்ண ஆல்மோஸ்ட் போட்டு தள்ளியிருப்பார், ரோமன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். பட் டிடெல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எல்லா பிளானை வந்து இது பண்ணுறாரு. பட் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லது தான், ஏன்னா வந்து நம்ம இப்போ எக்ஸைட்டடாக இருப்போம் வரப்போகிற மண்டே ஏற்றாவுக்காக, மேபி வரப்போகிற மண்டே ஏற்றாவில் வந்து என்ன பார்ப்போமான்ட்டு. பட் இப்போ அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சோலோ சிக்கோவை வந்து அட்டாக் பண்ண தான் போகிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே தெரியும் பேக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. யார் யார்? சோலோ அண்ட் ஊசோஸ் வர்சஸ் சாமி ஜெயின், மேட்டடல் அண்ட் கெவின் ஓன்ஸ், இவங்களுக்கான 6-man டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. கைஸ் நல்லா கேளு, அந்த மேட்ச்சில் வந்து மேபி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவை வந்து அட்டாக் பண்ணலாம் ஊசோஸ் மேலே. அண்ட் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகிடும். அண்ட் மேபி ஊசோஸ் எங்கே போவாங்க எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம டிராஃப்ட் அப்புறம் தான் தெரியும். பட் இப்போதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம்னா, பேக் கிளாஸில் தான் வந்து சோலோ சிக்கோவை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க ஊசோஸ் மேலே அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த மூமெண்ட்டுக்காக. உங்களை எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க அந்த மூமெண்ட்டுக்காக? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என் கூட வந்து பர்சனலி பேசவும் செய்யலாம். அண்ட் சோலோ தான். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.